வந்தால் முடியும் தோடா. முதன்முறையாக 52 உலக சாதனையை படைத்த கோவையைச் சேர்ந்த மேஜிக் நிபுணருக்கு குளோபல் ஐகான் ஆஃப் மெஜிஷியன் விருது வழங்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் டிஜு வர்கீஸ் மேஜிக் செய்வதில் 50 மேற்பட்ட உலக சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். இதனை கௌரவிக்கும் விதமாக இவருக்கு சோசியல் புரொடெக்ஷன் ஆர்கனைசேஷன் சார்பில் குளோபல் ஐகான் ஆஃப் மெஜிஷியன் என்ற விருதினை வழங்கி கௌரவித்துள்ளது. இந்த நிலையில் கோவை விமான நிலையம் அந்த இவரை சக மேஜிக் கலைஞர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து டிஜோ வர்கீஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்த விருது கிடைத்தது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், மேலும் யூனிவர்சல் ரெக்கார்ட்ஸ் ஃபாரம் சார்பில் தமிழக அளவில் மேஜிக் போட்டிகளுக்கு நடுவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், இதுவரை தொடர்ந்து 4.5 மணி நேரம் மேஜிக் செய்து சாதனை படைத்துள்ளேன், அடுத்து 8.5 மணி நேரம் மேஜிக் செய்து சாதனை நிகழ்த்துவேன் என்றார். தொடர்ந்து விமான நிலைய வளாகத்திலேயே கார் ஓட்டுநர் ஒருவரை வைத்து பணத்தை மறைய வைத்து மேஜிக் செய்து காட்டி கான்பூரை இயக்க வைத்தார். டாக்டர் டிஜோ வர்கீஸ், நான் கடந்த ஒரு 25 வருஷமாக இந்த மேஜிக் ஃபீல்டில் இருக்கிறேன். நியர்லி ஒரு 52 உலக சாதனை பண்ணியிருக்கோம். 52 உலக சாதனை இன்க்ளூட்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், நேஷ்னல் அண்ட் ஏஷியா ரெக்கார்ட்ஸ். இப்போ என்னை வந்து ஒரு தமிழ்நாடு ஜூரி அஜெண்டிகேட்டராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. யூஆர்எஃப், தட் இஸ் யூனிவர்சல் ரெக்கார்ட்ஸ் ஃபோரம்லேருந்து என்னை வந்து தமிழ்நாடு அஜெண்டிகேட்டராக வந்து நியமிச்சிருக்காங்க. அதனால் வந்து சென்னையில் ஒரு ரெக்கார்டு ஈவெண்ட் நடந்தது, மெகா ரெக்கார்டு ஈவெண்ட், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் டே. அதுவுமா 2020 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து ரெக்கார்டை சர்டிஃபிகேட் வந்து ஆத்தரைஸ் பண்ணி ஹானர் பண்ணுறக்காக வந்து நான் வந்து ஆஸ் அ யூஆர்எஃப் ஜூரியாக வந்து அஜெண்டிகேட்டராக தமிழ்நாட்டிலேருந்து போயிருந்தேன். அதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ரெக்கார்டெல்லாம் முடித்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அத்தாரைசேஷன் மெடல், யூஆர்எஃபோட மெடல் எல்லாமே நான் வந்து அவங்களுக்கு வந்து ஹானர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து குளோபல் ஐகான் ஆஃப் த மெஜிஷியன் 2019 அது வந்து எனக்கு வந்து ஹானர் பண்ணாங்க. அது வந்து உலக அளவில், தட் இஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து என்னை வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஐ எம் அன் அம்பாசிடர் ஃபார் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். அது இல்லாமல் 52 ரெக்கார்ட்ஸ், நியர்லி வந்து 80 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறேன். எஸ், இப்போ வந்து மேஜிக்கோட ஆர்ட் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு தான் இருக்குது. பிகாஸ் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சேனல் எல்லாமே வந்து சீக்ரெட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இந்த சீக்ரெட்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணும்போது நம்ம வெளி சேனல், தட் இஸ் ஏஎக்ஸ்என், அது மாதிரி சேனலில் வந்து சீக்ரெட் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்க வந்து பெரிய சீக்ரெட்ஸ் தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, பட் சின்ன சீக்ரெட்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணலை. பட் அதை பார்த்துட்டு இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து மேஜிக் பழகுறாங்க, பழகி அவங்க முன்னேற்றம் அடைகிறாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேஜிக் இஸ் அன் ஆர்ட், அது ஒரு ஆர்ட்டு தான், ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா கூடிய ஒரு ஆர்ட்டு தான் மேஜிக்கு. அதனால் நீங்கள் எல்லோருமே வந்து மேஜிக்கில் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்காவது மேஜிக் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். ஜூரி இப்போ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து யூஆர்எஃப் வந்து ஜூரி கிடையாது. என்னையை வந்து தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யூஆர்எஃப் ஆஸ் அ யூஆர்எஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து என்னையை தான் வந்து ஜூரியாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அப்பாயின்மெண்ட் பண்ணது நியர்லி ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம், 8.5 மணி நேரம் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ என்னோடய ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் அளவில் வந்து வெளி மெஜிஷியன், தட் இஸ் இன்டர்நேஷ்னல் மெஜிஷியன் வந்து 15 நிமிஷம் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் வந்து பிரேக் பண்ணியிருக்கேன், 1 மணி நேரம் பிரேக் பண்ணியிருக்கேன். திருப்பி என்னோடய ரெக்கார்டு தான் திருப்பி 2 மணி நேரம் பிரேக் பண்ணி இப்போ வந்து 4.5 மணி நேரம் பிரேக் பண்ணியிருக்கேன். அது வந்து உலக சாதனையில் 52 உலக சாதனை பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இனி வந்து 8.5 மணி நேரத்துக்கு வந்து எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். இனி அது வந்து 2020 வந்து பண்ணணும்னு இதில் இருக்குது. மேஜிக் அப்படி கேட்டால் என்னென்னா, நிறைய விதமான செய்வோம். என்னென்னா மேஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி கிடக்கு. அதனால் நான் இவ்வளோ தூரம் படித்து முடித்தாச்சு அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். நான் படிச்சுட்டு தான் இருக்கோம், அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆஸ் அ நியூ ஜென்ரேஷன் மேஜிக்குங்கும் போது கண்டினியூவாக வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம்.